இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட நற்செய்தி யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 16 முதல் 20 முடிய. குறிப்பாக இரண்டு விதமான காரியங்களை ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ஒன்று சிறிது காலம் என்பதை குறித்து பேசுகிறார். இன்னொன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று உறுதியளிக்கிறார். என்ன சிறிது காலம்? ஆண்டவர் சொல்லுகிறார், சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள், பின்பு சிறிது காலம் என்னை காண்பீர்கள். என்ன முதல்ல சிறிது காலம் காண மாட்டீர்கள்னாக்கா, சிறிது காலம் காண மாட்டீர்கள் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அந்த 3 நாள் அளவும் அவர்களிடத்தில் இல்லை. ஆகவே தான் அதை நீங்கள் சிறிது காலம், அந்த 3 நாட்கள் என்னை காண மாட்டீர்கள் சொல்கிறார். பிறகு மீண்டும் சிறிது நாள் என்னை காண்பீர்கள் சொல்வது, பிறகு உயிர்த்த பிறகு 40 நாள் அளவும் அவர்களோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். அதை தான் சிறிது காலம் என்னை காண்பீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் அவரை விட்டு விலகாத தேவன், இயேசு அவரை விட்டு விலகாத தேவன். ஆகவே தான் 40 நாள் அளவும் அவர்களோடு இருந்து இறையாட்சி குறித்து இவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களை தேற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பிரியமானவர்களே, அவர்களுக்கு என்னென்ன நிகழும், ஆகவே இதெல்லாம் குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கப்ப நீங்கள் அழுவீங்க, புலவுவீங்க, ஆனாலும் உங்கள் துக்கங்கள்லாம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், ஆனால் உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு காலம் வரும், உங்கள் துயரமெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொல்லார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தாவினுடைய மகிழ்ச்சி நமக்கு இருக்கின்ற பொழுது, ஒரு இந்த உலகத்தில் பரிசுத்தாவில் மகிழ்ச்சிக்கு நாம் இருக்கின்ற பொழுது நம் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ரோமர் 14:17 வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய ராஜ்யம் கடவுளுடைய அரசு என்பது உண்பதோ உடுப்பதோ குடிப்பதில்லை, உண்மையும் நீதியும் பரிசுத்தாவில் தூக்கும் மகிழ்ச்சி. பரிசுத்தாவில் ஒருவருக்குள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி யாரும் எடுத்து போட முடியாது. அவள் துக்கமெல்லாம் பரிசுத்தாவில் சந்தோஷமாய் மாற்றி போடுவார். எப்போ? உலகத்தில். இன்னொன்று, மீண்டும் அவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதற்கு ஒரு காரணம், ஒரு இடம் இருக்கிற ஒரு நிலை இருக்குது. அது எங்கே என்று சொன்னால், பிரியமானவர்களே, நான் மத்தையும் நடிச்சது 5:11-12 வாசிக்கிறோம் அல்லவா, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது பொல்லாத சொல்லும் போது நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், வானகத்தில் உள்ளவர்கள் தந்தை உங்களை மகிமைப்படுத்துவார். வானகத்தில் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, அவங்களால வந்து இந்த பூமியில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நம்மளை வந்து வசை கூடுறாங்க, துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எப்படி? பரிசுத்தாவி இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொன்று, இந்த மகிழ்ச்சி எங்கே நிறைவு பெறுதுன்னா, வானகத்தில் கைமாறு பெறுகின்ற பொழுது, அதற்கான பலனை பெறுகின்ற பொழுது அந்த கைமாறு அவர்கள் நிறைவு பெறுகிறது. ஆகவே நம்முடைய அழுகையை, நமது புலம்பை எல்லாம் கடவுள் சந்தோஷமாய் இந்த உலகிலும் மாற்றுவார். அதற்கு உண்டான பலனை மறு உலகிலும் கொடுப்பார். ஆகவே பரிசுத்தாவியை பெற்று பலனடைந்து கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.